ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சாத்தன் முத்தரையர் மன்னன் திருமயம் குன்றிலே பள்ளி கொண்ட பெருமாளுக்கு கொடவரைக் கோயில் அமைத்து பெருமாளுக்கு தொண்டு செய்த பேருள்ளம் கொண்ட முத்தரையர் மன்னர் இந்த பெருமாள் கோயில் திருமயத்தில் தெற்கு நோக்கி இருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டத்திலே தோன்றிய குடவரை கோயில்களே தொன்மையானது இந்த குடவரை கோயில் இந்த குடவரையுடைய முன் மண்டபத்தில் தூண்கள் அமைக்கப்படவில்லை முன் மண்டபத்தின் இருபுறமும் சாளரங்களுடன் சன்னல்களுடன் மூன்று வாயில் அமைக்கப்பட்டுள்ளன இத்தகைய மூன்று வாயில்களை கொண்ட திருமால் கோயில்கள் தமிழகத்தில் மிக அருகே இருக்கின்றன அந்த அடிப்படையில் திருமயத்துடைய அந்த பெருமாள் திருக்கோயில் மிகவும் தொன்மையான குடவிரை கோயிலுக்கெல்லாம் முன்மாதிரியாக அமைக்கப்பட்ட கோயில் திருமையர் குடதிசையை திருமையர் குடதிசையில் முடிய வைத்திருக்கின்றார் குணதிசையில் அடிகளை நீட்டியிருக்கின்றார் கிடந்த குளத்திலே காட்சியளிக்கின்றார் இந்த திருமயனை முற்பது அடி நீளத்தில் திருவரங்கனை விட மிக பெரியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏன் இந்தியாவிலே கிடந்த கோலத்திலே திருமாலுடைய மிகப்பெரிய திருமால் நம்முடைய திருமையத்தில் இருக்கின்ற பெருமாள் என்றால் உண்மையாகாது இதை ஏன் உங்களிடத்திலே சொல்கிறேன் என்றால் பெருமுத்திரையர்கள் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய அளவிலே தான் அவர்கள் தெய்வத்திற்கு சிலைகள் அமைப்பார்கள் அதன் அடிப்படையில்தான் அந்த பெருமுத்திரையர் மரபிலே வந்த சாத்தன் அங்கே திருமயத்தில் முப்பது அடி நீளத்தில் அந்த திருவரங்கனை அங்கு அமைத்திருக்கின்றான் அரவணமையில் பள்ளி கொண்டுள்ள அழகிய மையன் வடிவிலகில் ஏனைய இடங்களில் உள்ள திருமால்கள் விஞ்சி காணப்படுகின்றான் திருமாலின் காலடியிலே நிலமகளும் இதய தாமரையான மார்பிலே திருமகளும் இருக்கின்றார்கள் இடமிருந்து வளமாக காட்சிகளை கண்ணுற்றால் திருமாலுடைய வாகனமான பருந்தாழ்வார் காளன் யமன் அங்கே இருக்கின்றார் சித்திரகுப்தன் சந்திரன் சூரியன் ராகு ஆகியோர் அங்கே புடைப்புச் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளார் நாவிகளை தோன்றிய தாமரைகளை தொப்புலான் பிரம்மன் இருக்கின்றார் அடுத்து தேவர்கள் முனிவர்கள் கின்னாரர்களெல்லாம் அங்கே வரிசையாக அங்கே புடைப்புச் சிற்பமாக அங்கே அமைக்கப்பட்டுள்ளது மது கைடபன் முதலான அரக்கர்கள் வலது பக்கமாக காட்சியாக அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குகைப்பாரச் சூழலே சூழ்ந்து விட்டு எரியும் அழல் யாழ் இசை கருவியில் ஏந்தி நிற்கும் முடிவர்கள் இருக்கின்றார்கள் இடையே காணும் பல்வேறு இசைக்கருவிகள் எல்லாம் அனைத்து புடைப்புச் சிற்பங்களாக சூழ்ந்து காணப்படுகின்றன இடப்புறத்திலே சத்திய மாமுனிவரும் புரூரவ மன்னரும் நிற்கின்றார்கள் புறத்திலே பருந்தாழ்வாரும் முனிவர் மனைவியும் நிற்கின்றார்கள் இந்த கோலமெல்லாம் பார்க்கின்ற போது கவிழ்மிகு காட்சியாக இருக்கின்றன சிற்ப கோட்டமாக இருக்கின்றன இசைக்கூடமாக இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த முத்திரையன் மன்னன் சாத்தன் அந்த திருமையண்ணனுடைய அந்த குடைவரை கோயில ஒரு கலை கோட்டமாக நீங்கள் படத்திலே பாருங்கள் அந்த வீடியோ காட்சியிலே அந்த திருமால் கெடுத கோலத்தில் முப்பது எட்டு ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைக்கூட்டமாக அங்கே புடைப்பு சிற்பங்கள்லாம் தாங்கி இருக்கின்றார் அதில் ஒரு செய்தி அழகு மிகுந்த இந்த அரிய குடவரைக் காட்சிகள் திருமால் புராணத்தை மையமாக கொண்டு செதுக்கப்பட்டிருக்கின்றன திருமால் ஆகிய பெருமாள் உறங்குவதாக கருதிய மது கைடபன் ஆகிய இருமுரட்ட அரக்கர்கள் திருமகளையும் நிலைமகளையும் தூக்கிச் செல்ல முற்படுகிறார்கள் திருமால் உறங்குவது போல் பாவனை செய்கிறார் இந்நிலையில் அங்கே பெருமாளுடைய கவசத்தில் இருக்கின்ற ஐந்து நாகம் தன்னுடைய நச்சுவை அங்கே நச்சு தீப்பிழம்பினை உமிழ்ந்து ஊதுகின்றது இதை கண்ட மதுவும் கைடபனும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு மற்ற அறக்கர்களுடன் தலைதெறிக்க ஓடுகின்றார்கள் பல்வேறு இசைக்கருவிகள் முழங்கப்படுகின்றன இந்த அரிய செயலை செய்தமைக்காக பாராட்டு முகம்தான் திருமால் ஆதிசையடனான ஐந்து தலை நாகத்தை தட்டி கெடுப்பது போல தனது வழக்கையால் வருடுகின்றார் இந்த செய்தியை தான் அங்கே திருமயத்தில் அந்த பெருமாள் கோயிலை அங்கு அற்புதமாக கலைக்கோட்டமாக நம்முடைய சாத்தன் மன்னன் அங்கே அமைத்திருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக அடுத்து வருகின்ற திருமங்கையாழ்வார் திருமயத்திற்கே வந்திருந்து தன்னுடைய சமுதாய முன்னோடி சாத்தன் அமைத்த அந்த திருமையநாதரை வணங்கி திருமால் புகழ் பாடிய பன்னிரு ஆழ்வில்களே பெரும் புகழ் பெற்ற திருமங்கையாழ்வார் கல்வி வீரம் செல்வம் மூன்றிலும் உயர்ந்த நிலையடைந்தவர் அவர் பல பாசுரங்களே அங்கு திருமையரை பாடியிருக்கின்றார் திருமையம் திருவாய்மொழிகளே இடம்பெற்றுள்ள பெருமை பெற்றது எனவே நூற்றி எட்டு வைணவக் கொள்கை திருமையம் ஒன்றாக விளங்க செய்தவர் ஆழ்வார் திருமையரை பற்றியும் திருமையத்து பற்றியும் பெரிய திருமொழி திருக்குறுத்தாண்டகம் பெரிய திருமடல் ஆகிய பகுதிகளிலே பாடியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த பாடல்களை பாடுகின்ற போது திருமையத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அந்த திருமையநாதனை வழங்குகின்றார் தன்னார்ந்த வார்புணல் சூழ்மெய்யும் என்னும் தடவரை மேல் கடந்தானை பணங்கள் மேவி என்னானை என்ற பாடலும் திரு மெய்ய மலையானை மெய்ய மலையாளன் மெய்ய அமர்ந்த பெருமாளை மெய்யம் வே இருஞ்சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்ய மலையானார் மெய்யத்துள் மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவலையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை என்றும் மெய்யம் என்றும் திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை என்று பல்வேறு இடங்களிலே அந்த திருக்குறு தாண்டகத்திலேயும் பெரிய திருமடல் பெரிய திருமாய்மொழியிலே திருமய்யாளர் பாடுகின்ற போது இந்த திருமையநாதருடைய பெருமாளுடைய பெருமையிலெல்லாம் அங்கே பாடுகின்றார் இன்றைக்கு தமிழகத்தில் தோன்றிய திருமால் கோயில்களே காலத்தால் முற்பட்டு காணப்படுகின்றது சாத்தன் குடைவித்த திருமால் குடவரை கோயில் என்றால் அது வரலாற்றிலே மிகையாகாது இன்றைக்கு வைணவ தலங்களில் திருமயம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த அளவுக்கு அந்த திருமயத்துடைய புகழை உலகெங்கும் உலகறிய செய்தவர் மன்னர் திருமங்கை ஆழ்வார் அதையெல்லாம் நாம் இன்றைக்கு பாட வேண்டும் பெருமைகளை போற்றப்பட வேண்டும் அத்தகைய மரபிலே உதித்த நாம் இன்றைக்கு மீண்டும் பேரரசர் பெரும்படுக முத்திரை சோரமானன் அமைத்த அந்த நியமம் அன்னை மாகாணத்து காலாப்பூட் கோயிலையும் இருபத்தி ஓரா நூற்றாண்டிலும் நாம் அமைத்திருக்கின்றோம் தெய்வ மரபில் தோன்றிய முத்திரையர்கள்தான் கிமுவாக இருந்தாலும் கிபியாக இருந்தாலும் சங்ககாலமாக இருந்தாலும் எந்த காலத்திலும் கோட்டை கட்டுகின்ற மரபினர் முத்திரையர் மரபினர் அந்த மரபு வழிப்படி இருபத்தோராம் நூற்றாண்டில் நியமத்தில் அன்னை மாகாலத்து காலாப்பிட கோட்டையையும் ஆயிரத்திலே மகாதேவர் ஆயிரத்தெட்டு லிங்கையும் லிங்கங்களையும் காவிரி உடைப்பிலிருந்து எடுத்து மீண்டும் நாம் இன்றைக்கு மீட்டு உருவாக்கம் செய்ய இருக்கின்றோம் இந்த பணியக்கெல்லாம் நமக்கு ஆதியிலிருந்து நம்முடைய சமுதாய முன்னோர்கள் மன்னர்கள் ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் அவர் செய்த தொண்டின் காரணமாக தெய்வத்துக்கு செய்த தொண்டின் காரணமாகத்தான் இன்றைக்கு உலக வரலாற்றில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமுதாயம் தொடர்ந்து ஒரு முத்தரையர் என்ற பெயர்களை இயங்கிக் என்றால் அது முத்தரையர் என்ற ஒரு சொல் ஒரு இனம் ஒரு சமுதாயம் என்ற அளவில் நாம் பெருமை கொள்ள வேண்டிய செய்தி ஆகவே நேம அன்னை மாகாணத்து காலாப்பீடு அறிக்கையுடைய கட்டுமான இடைக்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த காணொலி மாலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்